അൻപാന് മാനവർകളെ മാനവികളെ ഇമ്പോർട്ടൻ്റ് ആണ് ഒരു സ്മാർട്ട് സ്റ്റഡി ഹാബിറ്റ് തന്നെ ഷോർട്ട് നോട്ട് പ്രിപ്പറേഷൻ എഴുത്ത് ഇല്ലാമൽ പഠിപ്പ് ഇല്ല ഒവ്വൊരു സബ്ജക്റ്റിലും ഒവ്വൊരു ചാപ്റ്ററും നമ്മൾ പഠിച്ചു മുടിക്കുമ്പോൾ അത് പഠിച്ചു മുടിച്ചതുക്ക് നിങ്ങളെ ഒരു പേപ്പറിൽ കുട്ടി കുട്ടിയായി എഴുതിയ പോയിൻസ് ആധാരമായി ഇരിക്കുമ്പോൾ உங்களுக்கு உங்கள் படிப்பை பற்றி பெருமையுடன் நினைக்கலாம் அந்த பெருமையான நினைவு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தானே அது சும்மா நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது ஷார்ட் நோட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஆக்சுவலி அதோட இம்பார்ட்டண்டான ரெண்டு பர்பசஸ் ஒன்று புக்குக்குள்ளே இருக்கிற அந்த சாப்டரை நீ வெளியெடுக்க போகிறது രണ്ടാവது ஒவ்வொரு சாப்டரும் உனக்கு எங்கேயும் எடுத்துட்டு போக முடியற மாதிரி போர்ட்டபிலிட்டி கொடுக்கிறது இந்த ரெண்டு விஷயம் தானே ஷார்ட் நோட்டோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஒரு சாப்டர் வாசிக்கும்போது ஒரு பாராகிராஃப் நல்ல விதமாக வாசிச்சு அதில் கொடுத்த கான்செப்ட்ஸ் நல்ல விதமாக புரிஞ்சு தெளிவாக தெரிஞ்சு புக்கு க்ளோஸ் பண்ணி வச்சு நீ அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கான் செக் பண்ணி அதில் குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக எழுதி வைக்கிறது தானே ஷார்ட் நோட்டு எப்போதுமே ஒரு சாப்டரை பற்றி நினைக்கும் போது உன்னோட மனசில் ஓடி வந்துட்டு இருக்கிற மறக்க வாய்ப்பில்லாத பாயிண்ட்ஸ் ஷார்ட் நோட்டாக எழுத தேவையில்லை அதனால் ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்கும் ஷார்ட் நோட்டு இன்னும் ஒரு ஆள் எழுதிய ஷார்ட் நோட் எடுத்து உன்னாலே படிக்க முடியாது அது நீ படிக்க முயற்சி பண்ணுறது ஒரு பெரிய தப்பு தானே உன்னோட பென்னு யூஸ் பண்ணி உன்னோட பேப்பரில் உன்னோட மூளை யூஸ் பண்ணி நீ படித்த ஏரியாவில் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் ஒரு பேப்பரில் எழுதி வைக்கும்போது அதுதானே எஃபெக்டிவ் ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு A4 ஷீட் யூஸ் பண்ணுங்க நோட்புக்கிலிருந்து கிழித்த பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க நோட்புக்கிலிருந்து கிழித்த பேப்பர் மேலே நமக்கு ரெஸ்பெக்ட் கம்மியாக இருக்கும் A4 ஷீட் யூஸ் பண்ணி அது நடு ஃபோல்டு பண்ணி 4 பேஜ் மாதிரி நினைச்சு நீ படிக்கிற சாப்டரோட டைட்டில் போட்டு வச்சு ஷார்ட் நோட் எழுத ஸ்டார்ட் பண்ணுற அந்த டேட் போட்டு வச்சு அப்படி குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக எழுதி வைக்கும்போது ஒரு நாளில் நீ ஒரு மணி நேரம் ஒரு சாப்டர் கொஞ்சமாக படித்து இல்லை 2 மணி நேரம் ஒரு சாப்டர் கொஞ்சமாக படிச்சுன்னு நினச்சிக்கோ அது ஒரு ஷார்ட் நோட்டு உன் கையில் இருக்கும்போது உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபீல் ஆகும் அந்த மகிழ்ச்சி தானே உன்னோட நெக்ஸ்ட் படிப்புட உந்து சக்தி அந்த மகிழ்ச்சியை புரிஞ்சு நீ படிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உன்னாலே நீட்டில் நல்ல ரிசல்ட் வாங்க முடியும் எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் அது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்காமல் அதே பற்றி தப்பாக சொல்லக்கூடாது அதெல்லாம் முடியாது ஷார்ட் நோட் எடுக்கும்போது நிறைய டைம் போகுது அந்த டைமில் நிறைய விஷயங்கள் படிக்கலாமே அப்படி எல்லாமே நினைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலி அந்த நினைவுனா அது பிசாசு தானே கடவுள் கிடையாது ஸ்மார்ட் ஸ்டடி ஹேபிட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கத்தி தீட்டம் பண்ணாமல் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ண முடியாது அது நம்ம ஏற்கனவே சொல்லிய விஷயம் தானே அதனால் தானே ஷார்ட் நோட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி சொல்கிறது நமது படிப்பு ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அது ஸ்லோவாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனாலும் படித்து முடித்ததுக்கு பிறகு நம்ம கையில் அதோட ஆதாரம் இருக்கும் பொழுது அது நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய சந்தோஷம் அதைவிட பெரிய ஒரு விஷயம் வேற இல்லை பயாலஜியில் மொத்த சாப்டரும் நீங்கள் ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும் 1 மந்த் உங்களுக்கு இப்போ நினைக்காமல் அதிகமாக கிடைச்சது ஏப்ரல் மெய் ஜூன் ஜூலை 4 மாதங்கள் உங்கள் முன்னாடி இருக்கு மொத்த பயாலஜி சாப்டரும் உங்கள் வேகம் வச்சு உங்கள் ஸ்பீடு வச்சு நீ படிக்க முயற்சி பண்ணினாலும் ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணியே உன்னாலே படிக்க முடியும் அது முடியுமா அப்படிப்பட்ட சந்தேகம் உங்களுக்கு இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயமாயிருந்தாலும் அது நம்பிக்கையுடன் தானே நம்ம பண்ண வேண்டியது கண்டிப்பாக நான் இப்படி ஒவ்வொரு சாப்டரும் முடிக்க போகிறேன் அப்படி ஒரு முடிவெடுத்து நீ படிப்பு ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அதோட ஒரு ரிசல்ட் உன்னாலே புரிய முடியும்
ஷார்ட் நோட் எழுதும்போது மறக்க வாய்ப்பிருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதியால் போதும், மொத்த பாயிண்ட்ஸும் எழுத தேவையில்லை. ஷார்ட் நோட்னா நீ சின்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறதில்லை, பாயிண்ட்ஸே குட்டி குட்டியாய் எழுதுறது தானே. பயாலஜி மாதிரி ஷார்ட் நோட் எழுத முடிகிற ஒரு சப்ஜெக்ட் தானே கெமிஸ்ட்ரி. அதாவது அதில் இன்ஆர்கானிக் சாப்டர்ஸ் நீங்கள் பயாலஜி படிக்கிற மாதிரி படிக்கணும். நீ எந்த கிளாஸ் அட்டன் பண்ணினாலும் எந்த நோட்ஸ் உன் கையில் இருந்தாலும் என்சிஆர்டி புக்கு வேர்ட் பை வேர்டு லைன் பை லைன் தானே படிக்க வேண்டியது. பயாலஜிக்கும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் அது ரெண்டுக்கும் ஒரே மெத்தட் அப்ளை பண்ணலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தப்பான விதம் ஷார்ட் நோட் ப்ரிப்பரேஷன் இருக்கு, அது என்னது தெரியுமா? அவங்க ஒரு நோட் புக் வாங்கி அதுக்குள்ள இப்படிப்பட்ட நிலைமையில் குட்டி குட்டியாக பாயிண்ட்ஸாக எழுதி வைக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் நோட் ரெடி பண்ணுறதோட ஒரு பெரிய பர்பஸ்னா சாப்டர் வைஸாக நமக்கு அது எங்கேயும் எடுத்து கொண்டு போக முடியணும், அதாவது போர்ட்டபிலிட்டி. நீ ஈவினிங் டைமில் சும்மா டீ குடிச்சிட்டு இருக்கிற டைமில் கூட, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கிற டைமில் கூட ஒரு பயோ சாப்டர் முன்னாடி படித்தது ரிவைஸ் பண்ணணும்னா நீ டெக்ஸ்ட் புக்கை எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக இந்த அந்த பர்டிகுலர் சாப்டருடைய ஷார்ட் நோட் எடுத்து நீ வாசிக்கும்போது அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் நீ நிறைய வாட்டி ஒரு சாப்டர் பார்த்துட்டு இருக்கும்போது அதுதானே ரிவிஷன் என்று சொல்கிறது. நீ நினச்ச மாதிரி கண்ணு மூடி புக்கு க்ளோஸ் பண்ணி வச்சு பைஹார்ட் பண்ணியது நீ இப்படி யோசித்து பார்த்து ஞாபகம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது இல்லை படிப்போட ஸ்டைலு. படிப்பினா நீ நிறைய வாட்டி பார்த்தது திரும்பும் திரும்பும் பார்த்துட்டே இருக்கணும். அந்த பார்வை அதிகமாகும் போது நீ படித்த விஷயத்தை நீ புரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக மறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதானே நீ புரிய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வாட்டி ஷார்ட் நோட் எழுதி நினச்சிக்கோ, இது ரெண்டு மூணு வாட்டியெல்லாம் ரிவைஸ் பண்ணியதுக்கு பிறகு கடைசி டைமில் உனக்கு இன்னும் ஒரு வாட்டி கூட இதை விட சின்ன ஒரு ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்பொழுதும் நீ ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது மறக்க வாய்ப்பு இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும்தானே. கடைசி டைமில் இது ரினியூ பண்ணுற டைமில் அப்டேட் பண்ணுற டைமில் பாயிண்ட்ஸ் மறக்கவாங்க, மறக்க வாய்ப்பு இருக்கிற பாயிண்ட்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அந்த டைமில் தானே இந்த ஒரு ப்ராசஸுட சந்தோஷத்தை நீ புரிய போகிறது. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் ஃபிசிக்ஸாக இருந்தாலும் நீ ஷார்ட் நோட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம், அது இக்குவேஷன்ஸ் மட்டும் எழுதி வச்சதினாலே பிரயோஜனம் இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க ஃபிசிக்ஸோட ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி வைக்கும், கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி வைக்கும். ஃபார்முலாஸ் மட்டும் கிடைச்சதினாலே நமக்கு அந்த தியரி ஞாபகம் வராது. ஸோ ஒரு ஃபார்முல நீ எழுதும்போது ஷார்ட் நோட்டாக எழுதும்போது அந்த ஃபார்முல எந்த இடத்தில் யூஸ் பண்ணணும் அந்த விஷயம் கூட தெரியணும். அது தெரியாமல் நீ ஃபார்முல மட்டும் எழுதி வைக்கும்போது அதோட ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆகும். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஓர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நீ ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை முக்கியம். ஓர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஃபண்டமெண்டல்ஸ் நீ நல்ல விதமாக படிக்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் புரியாமல் ஓர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மொத்த சாப்டரும் படிக்கிறது வேஸ்ட் தான். ரியாக்ஷன் மெக்கானிசம், நோமங்களேச்சர், கிளாசிஃபிகேஷன், இந்த மூணு விஷயங்களை நீ என்சிஆர்டி லெவலில் நல்ல விதமாக புரிஞ்சு நினச்சிக்கோ, கண்டிப்பாக ஓர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மொத்த சாப்டரும் உன்னாலே ஈஸியாக படிக்க முடியும். ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாமல் ரியாக்ஷன்ஸ் மட்டும் பைஹார்ட் பண்ண முயற்சி பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். ரியாக்ஷன்ஸ் மட்டும் பைஹார்ட் பண்ணியதினாலே பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு ரியாக்ஷனிலும் நடந்துட்டிருக்கிறது என்னது அது தெரியும் போது அந்த ரியாக்ஷன் ஈஸியாக உன்னாலே படிக்க முடியும். மக பண்ணி படிக்கிற சிஸ்டம் இல்லை நீட் எக்ஸாமினேஷனுக்கு நீ ஃபாலோ பண்ண வேண்டியது, திரும்பும் திரும்பும் பார்க்க வேண்டிய சிஸ்டம் தானே. எத்தனை ஷார்ட் நோட் நீ ப்ரிப்பேர் பண்ணியாலும் அது ரிவைஸ் பண்ணாமல் பிரயோஜனம் இல்லை. அப்போ இன்னைக்கு ஒரு ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுன்னு நினச்சிக்கோ, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீ ஒரு வாட்டி அது ஒரு மணி நேரம் மினிமம் செலவு பண்ணி அந்த சாப்டர்
ஷார்ட் நோட் யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணணும். இல்லாமல் எழுதியதே மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் போக போக ஷார்ட் நோட்டோட நம்பர் அதிகமாகும். ஷார்ட் நோட்டோட நம்பர் அதிகமாகும் போது ரேண்டம் ரிவிஷனுக்காக உன்னோட ரிலாக்ஸேஷன் டைம் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணலாம். ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணுற விஷயத்தில் ஒரு விஷயம் கூட நான் சொல்லட்டும். அதாவது ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நீ கலர் பென் யூஸ் பண்ணி பாருங்க, அது ரொம்ப எஃபெக்டிவாயிருக்கும். கலர் பென் யூஸ் பண்ணும்போது ஷார்ட் நோட்டுக்கு நல்ல ஒரு அழகு இருக்கும். நம்ம பண்ணுற ஷார்ட் நோட் ப்ரிப்பரேஷன் அது மேலே ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்கறதுக்காக தானே ஏ ஃபோர் யூஸ் பண்ணணும் அப்படி நான் சொன்னது. ஏ ஃபோர்னா ஒயிட் பேப்பர் தானே, அதனாலே நமக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். இதுக்கெல்லாமே சைக்கோலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்களில் சந்தேகங்கள் இன்னும் இருந்தால் உங்களுக்கு டைரக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்லிடுவேன்.